அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்ட என்ற பகுதியில் தேர்வர் அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு வினாவிற்கான விடையை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ அவர் அனுப்பியிருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஒரு பேசிக் கொஸ்டின் தான், சிம்பிள் கொஸ்டின் தான். ரீனா மற்றும் உஷா தற்போதைய வயதுகள் வந்து முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள், அதாவது ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரீனா ஒருத்தருக்கு கொடுத்துருக்குறாங்க. ரீனா வந்து பார்த்திங்கன்னா 24. அடுத்தது உஷா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 36. ஓகேங்களா? 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்குறாங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவினுடைய வயதுகளினுடைய விகிதம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரி, இப்போ ரீனாவோட வயசு 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு பாருங்கள். 8 வருஷத்துக்கு முன்னாடினா 8 கழிச்சிடணும், 16. உஷாவோட வயசு என்னவாக இருந்திருக்கும்? 8 கழிச்சிங்க அப்படின்னா 36ல் 8 கழிச்சிங்கன்னா 28. ஓகேவா? ரைட். இப்போ அவங்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கும்போது ரீனா உஷான்னு ஒரு ஆர்டரில் கொடுத்தாங்க. ஆனால் கொஸ்டின் கேட்கும்பொழுது ஆன்சரில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா உஷா ரீனா வரிசையை வந்து மாற்றிட்டாங்க. அதாவது வந்து விகிதத்தில் சொல்லும் பொழுது வரிசை வந்து முக்கியம், அந்த ஆர்டர் வந்து முக்கியம். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சேலஞ்சு, அவ்வளோதான். ஏன்னா ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீனா உஷா எடுத்தால் என்ன ஆன்சர் வருமோ அதுவும் இருக்கும். உஷா ரீனா எடுத்தீங்கன்னா, அதாவது வரிசையை மாற்றி எடுத்தாலும் வரக்கூடிய ஆன்சரும் இருக்கும். நம்ம அவசரத்தில் வந்து ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த பெரும்பாலும் இந்த அப்ஜெக்டிவ் டைப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கான்செப்ட் நல்லா தெரியும், விடை தெரியும், ஆனால் இந்த கொஞ்சம் கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் நாம் கொஞ்சம் தப்பாக அப்சர்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து வேற டிக் அடிச்சிருவோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபில்டர் பண்ணுறாங்க அவங்க, அவ்வளோதான். அந்த ஃபில்டர் பண்ணுறதுல நம்ம வந்து போய் கொஸ்டினை வந்து சரியாக கவனிக்காதனால வேறு ஆன்சரை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்து வந்துடும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் வந்து கொஸ்டினை வந்து நல்லா 1-2 தடவை படிங்க. அந்த என்ன கேட்டிருக்காங்கன்றோ அதுக்கு ஆன்சர் வந்து சொல்லுங்கள். சரி, இப்போ இங்கே கேட்டிருக்கிறது வந்து உஷா மற்றும் ரீனா. உஷா எவ்வளோ அப்படின்னா 28. ஓகேவா? ரீனா எவ்வளோ? 16. ரெண்டுத்துக்கு உள்ள விகிதம் கேட்குறாங்க. அப்போ 28:16 இதான் வந்து ஆன்சர். இதை வந்து சுருக்க முடிஞ்சால் சுருக்கணும். விகிதத்தை வந்து எப்போதும் வந்து எளிய வடிவத்தில் தான் கொடுக்கணும். ஓகேவா? சரி, எல்லாத்தையும் வந்து 4-ஆல் வகுக்கலாமா? ஸோ 4-ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 7-8, ஸோ 16. ஸோ அப்போ 7:4 தான் ஆன்சர். இது வந்து உஷா ரீனா. இதே ரீனா உஷான்னு கேட்டுட்டாங்கன்னா 4:7 வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இங்கே கேட்டிருக்கிறது வந்து உஷா மற்றும் ரீனா. அப்போ உஷா மற்றும் ரீனானா 7:4 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது போல் உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை வந்து இங்கே குறிப்பிட்டக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் வந்து அனுப்பி வைக்கப்படும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.